ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமா பிளஸ் வித். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிராண்ட் ட்ராக் சிமுலேட்டட் டூவில் பார்த்தீங்கன்னா எப்படி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சுற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிசி பார்த்துக்கோங்க, எல்லாமே பிசி தான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளூ ஸ்டாக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ப்ளூ ஸ்டாக்கை பற்றி கண்டிப்பாக போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்டி பிளேயர் தென் ஸோ இதுதான் நம்ம ட்ரக். ஸோ இப்போதைக்கு இருக்கட்டும். ஸோ பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளுடைய ட்ரக்கு, ஓகேவா? ஸோ அது இருக்கட்டும். அண்ட் எப்படி கண்ட்ரோல் சுற்றுறதுன்னு பார்த்தலாம். ஸோ இந்த இடத்துல இருக்கையா, இதை நம்ம கிளிக் பண்ணிட்டா இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து ஒரு கிளிக் பண்ணிட்டு எஸ் அமுக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து போயிட்டு இங்கே வாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல வைக்க வேண்டாம், நடுவில் இருக்கலையே இதில் வைக்க வேண்டாம். ஸோ கீழே வந்துட்டு எல்னு கொடுங்க. அப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு நிமிஷம், ஸோ இங்கே வந்துட்டு ஆர்னு கொடுங்க. அப்புறமா நடுவில் வந்துட்டு ஒரு நிமிஷம், ஸோ பக்கத்து பக்கத்தில் வைங்க. ஸோ இங்கே வந்துட்டு என் ஓகேவா? ஸோ ஒரே நிமிஷம், ஸோ என். ஸோ கொஞ்சம் உள்ள ஓகேவா, உள்ளே தள்ளி வைங்க. அடுத்து இங்கே வந்து டி வச்சுருங்க. ஸோ இங்கே அப்புறம் இங்கே, ஸோ ஒரு நிமிஷம் எப். ஸோ இங்கே ஃப்ரெண்ட், ஐயோ இங்கே பேக்கு, அப்புறமா இங்கே ஃப்ரெண்ட் கொடுத்துருங்க, ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே வந்து வெஹிக்கிள்னு வைக்கலாம். ஸோ அங்கே வந்து இங்கே பர்சன், அடுத்து வந்து லைட், அடுத்து வந்து பர்சன் வைக்கலாம், அதாவது வி, ஓகேவா? ஒரு நிமிஷம், ஸோ வி இங்கே எல், ஓகே. ஸோ இங்கே நான் வந்து தெரியாமல் எல் வச்சுட்டேன், ஸோ அதனால தான் வரல. ஸோ உங்கள் எல்டி பிளேயருக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளால் என்னாச்சு ஓகே கை. ஸோ இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் அமுக்கணும். ஸோ கண்ட்ரோல் அமுக்குனா வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இன்ஜின் எதுவுமே ஆனால் இப்போ நான் வந்து என் மவுஸ் இங்கே தான் இருக்குது, பார்த்துக்கோங்க இங்கே தான் இருக்குது. ஸோ நான் எஸ் அமுக்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆர்பிஎம் ஏறிச்சு, பார்த்தீங்களான்னு தெரில. அண்டு வந்து திருப்பி நான் டி அமுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மூவ் ஆச்சு. ஸோ திருப்பி, ஸோ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரெண்ட் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட், ஆனால் இப்போ லெஃப்ட் ரைட் போகாது, அதை நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நம்ம இன்னும் செட் பண்ணல. ஸோ நான் வந்து இப்போ பிரேக் போடுறேன். ஸோ பிரேக் போட்டிங்கனாலும் நின்றோம். அப்புறமா வி அமுக்கிட்டு இங்கே வந்து எல் கொடுங்க. சாரி எல், சாரி வி, ஓகேவா? ஸோ வந்து இன்ஜின்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல, இந்த இடத்துக்கு வந்து நம்ம இதை லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு இங்கே போங்க, போயிட்டா எப். ஸோ இங்கே போயிட்டு இங்கே ஒன்று வச்சுருங்க. இங்கே வச்சுட்டு ஜீன் போடுங்க. ஸோ கியர், ஸோ டிஃப்ரென்ஷியலியாக, ஸோ ஜீன் போடுங்க. இங்கே வந்து ஒரு 8 வச்சிடலாமா? ஸோ 8 அண்ட் இதுக்கு வந்து ஐயோ இந்த 8 வேணா, இந்த 8 இருக்கும் நம்பர் 8. அந்த இதுக்கு வந்து பீன் இல்லை. ஸோ இங்கே பீன் வச்சிடலாம். அடுத்து சேவ் கொடுத்துருங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ அப்புறம் இதுக்கு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இதை அன்லாக் பண்ணிடுங்க. ஸோ எல்லாத்துக்குமே அப்படியே வந்துடும். ஸோ தெரியுது நம்புகிறேன், சரி ஓகே. ஸோ இங்கே போயிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு நம்ம கொஞ்சம் செட் பண்ணோம். ஸோ அது வந்து ஹேர மார்க்கு வச்சுட்டா போதும். இருங்க காட்டன் ஷோ அவுட், ஒரு நிமிஷம் காய்ஸ். ஸோ இங்கே செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு கண்ட்ரோல்ஸ்க்குள்ள போங்க. கண்ட்ரோல்ஸில் வந்து ஒரு நிமிஷம், இங்கே வந்து டச்சன் இருக்கையா, ஸோ இருக்கட்டும் ஒரு நிமிஷம். ஸ்டேரிங் வந்து ஆரோஸ் ஆக்கிட்டு, ஸோ கியர் பாக்ஸ் இருக்கட்டும். ஸோ இது அப்ளை கொடுத்துருங்க. அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஜாபுக்கு போகலாம், ஒரு நிமிஷம். ஸோ நான் சும்மா ரெண்டு ஜாப் நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து ரெண்டு இது வயசாக இருந்தாலும் நம்மளுக்கு மூணு சூப்பராக வருது இல்லையா. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணோம். ஸோ நோ ப்ராப்ளம், ஓகேவா? ஸோ நம்ம போகலாம். இப்போ பாருங்கள், இதில் ஏற வந்துருச்சா? ஸோ இப்போ வந்து அதே மாதிரி தான். ஸோ ஒரே நிமிஷம் கைஸ், இங்கே ஒன்று, அப்புறமா இங்கே ஒன்று வச்சிடலாம். இங்கே வந்து லெஃப்ட் அண்ட் இதில் வந்து ரைட், ஓகேவா? அடுத்து வந்து இங்கே போய் சேவ் கொடுத்துட வேண்டியதான். அதுதான் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ ஃபுல்லாக்கிட்டு நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். இப்போ நான் வந்து எஸ் கொடுக்குறேன், அப்புறமா டி கொடுக்குறேன், ஓகேவா? தெரியுதுன்னு தான் நம்புகிறேன். அடுத்து வந்து இப்போ மேப்புக்கு போகிறதுக்கு நான் மவுஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஸோ நம்ம முதல்ல யூஸ் பண்ண மாதிரி இங்கே போயிட்டு இங்கே ஒரு கிளிக் வச்சுட்டு
எம் வச்சிடலாம் ஓகேவா. ஸோ ஒரே நிமிஷம் ஆகி ஸோ எம் எம் கொடுத்துட்டு இது வச்சுட்டு வரும்போது மட்டும் இது யூஸ் பண்ணிக்கிட்டு தென் வந்து நான் இப்போ வந்து ஃபார்வேர்ட் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா ஒரே நிமிஷம் நானும் இங்கே ஸ்டார்ட் பண்ணல பாருங்கள். இப்போ நல்லா முன்னாடி போக முடியுது, லெஃப்ட் டேர்ன் பண்ணுறேன். முதல்ல டேர்ன் பண்ண முடியல, இப்போ வந்து நம்மளால் பிசியில் விளையாட முடியும். இப்போ நம்மளால் எப்படி ப்ரோ க்ரீன் கலர் ஆக்குறதுன்னு கேட்டிங்கன்னா டபுள் டேப் பண்ணுங்கள், லைட் சாட் ஈஸியாயிரும். ஸோ ஓகே ஸோ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நைட்லாம் நான் விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்கும், ஸோ கொஞ்சம் வைடாகவே கிடைக்கும், ஸோ நம்ம ஈஸியாக விளாட்லாம். தெரியுதுன்னு தான் நம்புகிறேன். ஸோ இதில் வந்து நல்லாவே விளாட்லாம், பார்த்தா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டக்குன்னுலாம் இல்லை, ஸோ மொபைல் மாதிரி தான் இருக்குது. நான் சில கேம்லாம் லெஃப்ட்டில் போட்டு டக்குன்னு ரைட்டில் போடும்போது இதாகும், ஆனால் இதில் அப்படி இல்லை ஓகேவா. ஸோ லெஃப்ட்டில் போட்டு அப்புறமா மெதுவாக தான் ரைட்டாக டர்ன்னாலும் மொபைல் மாதிரி தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை, நம்ம மொபைல் எங்கே வரும்போது நம்ம வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ அதே நான் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணேன்னா இங்கே வந்து நான் பி கொடுத்துட்டேன். ஸோ பாருங்கள் இன்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். இப்போ எனக்கு வந்து இங்கே கேமராவை செட் பண்ணணும்னா அதே சிம்பிள் மெத்தட் போயிட்டு இங்கே போகலாம். இங்கே போயிட்டு சி கொடுத்துடலாம் அண்ட் கிவ் இட் அஸ் சேவ். ஸோ தட்ஸ் ஆல். அண்ட் இப்போ நம்ம வந்து சி கொடுக்கலாம் ஓகேவா. ஸோ சி கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து சி கொடுக்குறேன், என் மவுஸ் இங்கே தான் இருக்கு, நீங்களே பார்க்கலாம். ஸோ எப்படி மாட்டுருங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட கேம் பிளே ப்ளஸ் ஒரு நம்ம நான் சொன்ன மாதிரியே ப்ளூ ஸ்டாக்கில் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். ஸோ ப்ளூ ஸ்டாக்கில் எப்படி பண்ணுறதுன்னு கண்டிப்பாக போடுறேன். முதல்ல ப்ளூ ஸ்டாக் சப்போர்ட் பண்ணுதுன்னு தெரியலையா. ஸோ ப்ளூ ஸ்டாக்கில் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நூற்று